Hi children, next we will see fourth question, exercise 1.2. At Marina, two types of games, namely horse riding and quiet bags. Riding are available on hourly rent. So, rent riding irukkama, one horse riding and quad bikes riding, rent riding irukku. Hourly base vandu rent unga amount collect pandranga. Kiran and Benita spent rupees 780 and rupees 560 during the month of May. So, the month of May month la Kiranu Benita 780 560 rupees vandu spend pandranga. கீழே டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. கிரண் வந்து ஹார்ஸ் ரைடிங் எவ்வளோ ஹார்ஸ் போட்டிருக்காங்க, மேலேருந்து நம்பர் ஆஃப் ஹார்ஸ். ஹார்ஸ் ரைடிங் 3 hours போகிறாங்க, தென் குவாட் பைக்கிங் வந்து 4 hours போகிறாங்க. பெனிட்டா வந்து ஹார்ஸ் ரைடிங் 2 hours போகிறாங்க, குவாட் பைக்கிங் வந்து 3 hours போகிறாங்க. அதுக்குரிய டோட்டல் அமௌண்ட் இஸ் கிவன். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் தி ஹவர்லி சார்ஜஸ் ஃபார் டூ கேம்ஸ் மீன்ஸ் ஆர் டூ ரைட்ஸ். ஸோ பை யூஸிங் டிட்டர்மினன்ட் மெத்தட், தட் இஸ் கிராமர்ஸ் ரூல். டிட்டர்மினன்ட்னா கிராமர்ஸ் ரூல் மெத்தட் அர்த்தம். ஸோ ஃபைண்ட் தி ஹவர்லி சார்ஜ், ஹவர்லி சார்ஜ்னு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையும் நீங்கள் எக்ஸ்பையாக எடுத்துக்கோங்க. இல்லை த ஹவர்லி சார்ஜ் ஃபார் டூ கேம்ஸ். ஸோ ஹவர்லினா ஒன் ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பி ருபீஸ் எக்ஸ் அண்ட் ருபீஸ் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. இது ஹார்ஸ் ரைடுக்கு 1 hour எக்ஸ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, குவாட் பைக்ஸ் ரைடிங்க்கு ருபீஸ் ஒய் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா சில்ட்ரன், பை கிவன் டேட்டா, கொடுத்துருக்க டேட்டாவிலிருந்து நான் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஸோ 1 hour வந்து எக்ஸ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 3 hours ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க, அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுனா 3x. அதுமாதிரி 2 hours வந்து பைக் ரைடிங் போகிறாங்க, அதனுடைய அமௌண்ட் இஸ் 4 hours வந்து பைக் ரைடிங் போகிறாங்க, அதனுடைய அமௌண்ட் இஸ் 4y. இந்த டோட்டல் அமௌண்ட் இஸ் 780. அதுமாதிரி 2 hours வந்து ஹார்ஸ் ரைடிங், ஸோ 2x ப்ளஸ் 4 hours வந்து பைக் ரைட் 3 hours வந்து பைக் ரைடிங் போகிறாங்க, அதனுடைய அமௌண்ட் இஸ் 3y விச் இஸ் ஈக்குவல் டு 560 ருபீஸ் ஆகுது. ஸோ இதிலிருந்து நமக்கு 2 equations கிடச்சிருச்சு. ஸோ இது இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எக்ஸுடைய வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் 3, 4, 2, 3. ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதிட்டேன். 3 3s are 9, 4 2s are 8, 9 minus 8 is 1. தென் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் காலம் யூ ரைட் தி கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 0, 8 3s are 24, பேலன்ஸ் 2, 7 3s are 21, 21 plus 2 23. Minus here 0, 6 4s are 24, balance 2, 20 plus 2 22. So the remaining is 2340 340 la 240 pochna 100. Okay, then next find delta y. So write the first column as such, second column represent as the y coefficient. In the place of second column you write 780 560. Cross multiplication 0, 3, 6, 3s are 18, balance 1, 15 plus 1, 16, minus 0, 8, 2s are 16, balance 1, 14 plus 1, 15, which is equal to subtracted 1680, 1560, 0, so 2, 1, 120. ஸோ நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் தி எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அப்போ தான் டெல்டா டெல்டா கேன்சல் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னே கிடச்சிரும். ஓகேங்களா, வாட் இஸ் டெல்டா எக்ஸ் இஸ் 100 டிவைடட் பை டெல்டா இஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 100. ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, டெல்டா ஒய் இஸ் 120 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 120. தேர் ஃபோர் ஸோ அட் த பிகினிங் வாட் யூ ஹவ் டு ரைட் மீன்ஸ் என்ன எழுதுனீங்க, த ஹவர்லி சார்ஜ் ஃபார் டூ கேம்ஸ். Therefore, the hourly charges for two games are x rupees, y rupees, that is rupees 100 and rupees 120 respectively. That's all children. Thank you.